ஹாய் குட்டீஸ், மகளிர் மட்டும் சேனலுக்காக உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். கதை கேட்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே உள்ள பெல் பட்டனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி கிளிக் பண்ணுறனால உங்களுக்கு என்னுடைய கதைகள் அனைத்தும் உடனே வந்து சேரும். ஓகே, இன்றைக்கி என்ன கதை சொல்லலாம்? ராஜா கதை சொல்வோமா? ஓகே. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சான். அவர் என்ன செய்வாராம், நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே சாமி ஃபோட்டோ முகத்தில் தான் முழிப்பாராம். அதே மாதிரி ஒரு நாள் நைட் தூங்கி காலையில் எழுந்திரிச்சு சாமி ஃபோட்டோ முகத்தில் முழிக்கிறதுக்கு நடந்து வந்துட்டு இருந்தாராம். அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு சிப்பாய் இடையில் நுழைஞ்சிட்டானாம். அந்த சிப்பாயை பார்த்துட்டு ராஜாவுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சான். எதுக்கு நீ இப்போ இடையில வந்த? நான் எப்பயுமே சாமி ஃபோட்டோ முகத்தில் தான் நான் முழிப்பேன். உன்னை யார் இடையில வர சொன்னதுன்னு சொல்லி ராஜா அந்த சிப்பாயை ரொம்ப திட்டி விட்டுட்டாரான். உடனே சிப்பாய் கவலைப்பட்டுட்டு போயிட்டானான். ராஜா ரொம்ப கவலைப்பட்டாரான். இன்றைக்கி எப்பயுமே சாமி ஃபோட்டோ முகத்தில் தான் நான் முழிப்போம், இன்றைக்கி இந்த சிப்பாய் முகத்தில் முழிச்சிட்டோமே, இன்றைக்கி என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு அன்னைய நாள் தொடங்குச்சான். அன்றைய நாள் ஃபுல்லாமே அவருக்கு பிரச்சனைகளாக வந்துச்சான். உடனே ராஜா, இந்த சிப்பாய் முகத்தில் முழிச்சனால தான் நம்மளுக்கு பிரச்சனைகளாக வந்துட்டுருக்கு. அதனால் இந்த சிப்பாய் ஒரு அவசகுடமான ஒரு முகத்தை கொண்டவன். இவனை இனிமேல் இவன் முகத்துலேயே நம்ம முழிக்கக்கூடாது, இவனை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு தண்டனை வந்து கொல்ற மாதிரி கொல்ற தண்டனை கொடுத்தாரான். உடனே அந்த சிப்பாயை சிரசேதம் பண்ணி அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்களாம். அப்போ அரண்மனைனா மந்திரிகள் இருப்பாங்க இல்லையா, அவனே மந்திரி கேட்டாராம், ஏன் ராஜா இவனை எதுக்கு சிரசேதம் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு ராஜா சொன்னாராம், இன்றைக்கி இவன் முகத்தில் முழிச்சனால தான் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு பிரச்சனையாக வந்துச்சு, அதனால் இவன் தலையை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னாராம். உடனே மந்திரி கோவப்பட்டாரான். அதை பார்த்துட்டு ராஜா, நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க, இவன் செஞ்ச தப்புக்கு தானே நான் தண்டனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னாரான். அதுக்கு மந்திரி சொன்னாரான், அவன் வந்து அவனோட முகத்தை நீங்கள் பார்த்தனால இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் வந்துச்சு, ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தனால அவனுக்கு தலையே போக போகுது ராஜாவே அப்படின்னு மந்திரி சொன்னாரான். ராஜா ரொம்ப வருத்தப்பட்டாரான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம யாரையுமே அவசகுணம்னு நம்ம சொல்லவே கூடாது, சரிங்களா குட்டீஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் தமிழச்சி. வாழ்க வளமுடன்.